கரேன் கிரீன் என்பவர் கடந்த 2007 ஆம் ஆண்டில் ரூபாய் 50,000 வாங்கிய முதல் தலைமுறை ஐபோன் சீல் பிரிக்கப்படாமல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஏலத்திற்கு வந்த நிலையில் அந்த ஐபோன் சுமார் 52 லட்சத்திற்கு ஏலம் போயுள்ளது. 2007 ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட ஐபோன் சுமார் 52 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் போன்கள் வரலாற்றில் புதிய புரட்சி என்று அறிமுகம் செய்யப்பட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் ஐபோன் ஆனது கடந்த 2007 ஆம் ஆண்டு ஜூன் 29 வெளியிடப்பட்டது. இந்த ஐபோனை வாங்குவதற்கு அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் ஏராளமான மக்கள் முன்பதிவு செய்துவிட்டு ஆப்பிள் ஸ்டோர்களில் காத்திருந்து வாங்கி சென்றது அன்றைய வைரல் செய்தி என்றால் மிகையாகாது. ஸ்மார்ட் போன்களில் புதிய புரட்சி என்று அழைக்கப்பட்ட இந்த ஐபோன் தான் தொடுதிரையை கொண்ட முதல் ஸ்மார்ட் போன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஐபோன் எளிமையான கீபோர்டை கொண்டுள்ளது என்ற பெருமையை தாங்கியே பலம் வந்தது. அத்தகைய ஐபோனின் அப்போதைய விலை சுமார் 50,000 வரை விற்பனை செய்யப்பட்டது. இப்போ ஏன் இந்த பழைய கதை என்றுதானே கேட்கிறீர்கள்? விஷயம் இருக்கிறது. 2007 ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்த முதல் தலைமுறை ஐபோன் தற்போது 52 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. ஏலம் எடுக்கப்பட்ட அந்த ஐபோனை கரேன் கிரீன் என்பவர் தனது நண்பருக்காக வாங்கியுள்ளார். ஆனால் அந்த நண்பர் வெரிசோன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் ஐபோனில் வெரிசோன் சேவை இல்லாததால் அந்த ஐபோனை பிரிக்கவே இல்லை என கூறப்படுகிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட சீல் பிரிக்கப்படாத ஐபோன் சமீபத்தில் ஏலத்திற்கு வந்தது. சுமார் $2,500, அதாவது இந்திய மதிப்பீட்டில் 2.6 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏலம் துவங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஐபோன் $63,356 விற்பனை செய்யப்பட்டது. இந்திய மதிப்பீட்டில் இதன் தொகையானது 53 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது.